போதைப்பொருள் விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதால் தமிழகம் சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் தலைமையிடமாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை துறைமுகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள 112 கிலோ சூடோ எப்ரின் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் கைது செய்யப்பட்ட இருவரும் திமுகவில் இருந்த ஜாபர் சாதிக்கின் கூட்டாளிகள் என செய்திகள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், சமூக விரோத சக்திகளும் ஆளும் தரப்பினரும் ஒட்டி உறவாடுவது தமிழகத்தை தலைக்குனிய வைத்துள்ளதாக கூறினார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.